ஒசூரில் தனியார் பள்ளி மாணவியை உடற்கல்வி ஆசிரியர் கடுமையாக தாக்கியிருக்கிறார். அந்த காட்சிகள் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றன. ஒசூரில் தனியார் பள்ளி மாணவியை உடற்கல்வி ஆசிரியர் கடுமையாக தாக்கக்கூடிய காட்சி வெளியாகியிருக்கிறது. மாணவியை நடு ரோட்டில் கடுமையாக தாக்கியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ஜெகநாத் இணைந்திருக்கிறார். ஜெகநாத், மாணவியை உடற்கல்வி ஆசிரியர் தாக்குகின்ற அந்த அதிர்ச்சிகரமான காட்சி வெளியாகி இருக்கிறது, என்ன நடந்தது, என்ன தெரிய வந்திருக்கிறது இது குறித்து? பூங்குழலி, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பாகலூர் சாலையில் அமைந்துள்ள ஒரு தனியார் பள்ளியில் வந்து கடந்த 23ஆம் தேதி மாவட்ட அளவிலான வாலிபால் போட்டி நடந்தது. அப்போது இதில் ஓசூர் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த ஏராளமான பள்ளி மாணவர்கள் வந்து பங்கேற்றிருந்தனர். அந்த வகையில் ஓசூரை சேர்ந்த தனியார் பள்ளி மாணவிகள் இதில் பங்கு பெற்றுள்ளார். அப்போது ஒரு பள்ளி மாணவிகள் வெற்றி பெற்றுள்ளனர். ஒரு சார்ந்த பள்ளி மாணவர்கள் வந்து வெற்றி பெற்றனர். அந்த நேரத்தில் வந்து அந்த பள்ளி தனியார் பள்ளி ஆசிரியரின் கை கடிகாரத்தை பள்ளி மாணவி திருடியதாக கூறப்படுகிறது. இதனால் கோபமடைந்த அந்த ஆசிரியை அந்த மாணவியையும் அவரது பயிற்சியாளரையும் கடுமையாக திட்டியுள்ளார். அதற்கு அந்த பயிற்சியாளர் புதிய கடிகாரத்தை கை கடிகாரத்தை வாங்கி கொடுக்குவதாகவும் தெரிவித்தாலும் அதற்கும் அந்த ஆசிரியர் ஒரு சமாதானம் ஆகாமல் தொடர்ந்து அந்த ஆசிரியர் மாணவியை வந்து கடுமையாக தகாத வார்த்தைகள் எல்லாம் திட்டியுள்ளார். இதனால் சமாதானம் ஆகாததினால் அந்த ஆசிரியர் வந்து தொடர்ந்து மாணவியின் திட்டியது மட்டுமின்றி அவருடைய பெற்றோருக்கு வந்து கை கடிகாரம் வந்து திருடப்பட்டதாக பெற்றோருக்கு வந்து தகவல் தெரிவித்துள்ளார். அந்த பெற்றோர் வந்து அவரை தாக்க சொல்லியதாக கூறப்படுகிறது. இதனால் அந்த மாணவியின் பிறகு அந்த மாணவி இந்த கை கடிகாரம் வந்து கீழே கிடந்தது என எடுத்து போய் கொண்டு போய் ஆசிரியர்கிட்ட கொடுத்தாலும் அந்த ஆசிரியை சமாதானம் ஆகவில்லை. இதை தொடர்ந்து அந்த பயிற்சியாளர் அந்த பள்ளி வளாகத்தின் வெளியே தரமாரியாக அந்த மாணவியை வந்து தாக்கியுள்ளார். இது அங்கிருந்த சிசிடிவி காட்சியில் வந்து பதிவாகியுள்ளது. தற்போது அந்த காட்சி வெளியாகி ஓசூர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் இது குறித்து வீடியோக்கள் காட்சி வெளியான நிலையில் காவல்துறையினர் தற்போது தீவிர விசாரணை வந்து தீவிரப்படுத்தியுள்ளார். சம்பந்தப்பட்ட பள்ளியில் வந்து தற்போது காவல்துறையினர் வந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் அந்த பயிற்சியாளர் தியாகராஜனை நாம் தொடர்பு கொண்டு கேட்டபோது சம்பவம் குறித்து பெற்றோரிடம் சொன்னதால் கொட்டர் வந்து என்னை அடிக்க சொல்லி அவர்கள் தெரிவித்தின் அடிப்படையில் தான் நான் தாக்கினேன்னு பயிற்சியாளர் வந்து தெரிவித்தார். அதே போல் மாணவியின் பெற்றோரை வந்து நாம் தொடர்பு கொண்டு கேட்டபோது மாணவி வந்து தவறு செய்ததால் எனக்கு தொடர்பு கொண்டு கேட்டார், அதனால தான் நான் தான் அடிக்க சொன்னேன், என் நான் சொன்னதன் பேரில் தான் வந்து அவர் அடித்திருக்கார், இதில் தவறு எதுவும் இல்லைன்னு பெற்றோரின் மாணவியின் பெற்றோர் வந்து தற்போது தெரிவித்துள்ளார். பூங்குழலி, பெற்றோர்களே அடிக்க சொன்னாலும் கூட ஒரு மாணவியை இப்படி பொதுவெளியில் அடிப்பது தவறான ஒரு காரியமாக இருக்கிறது. இது குறித்து அந்த பள்ளி நிர்வாகம் என்ன சொல்லியிருக்கிறது? ஏனென்றால் ஒவ்வொருவருடைய தரப்பிலிருந்தும் ஒவ்வொரு விதமான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. மாணவி கீழே விழுந்த கை கடிகாரத்தை எடுத்து கொடுத்ததா சொல்லியிருக்கிறாங்க. பெற்றோர் ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாங்க. பெற்றோர் சொன்னதால் தான் அடித்தேன் என்று ஆசிரியர் சொல்லியிருக்கிறார். இப்ப கேள்வி என்ன, பெற்றோர் சொல்லியிருந்தாலும் இப்படித்தான் நடந்து கொள்வதா? இது குறித்து மேலும் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க பள்ளி நிர்வாக தரப்பிலிருந்து ஆசிரியர் மீது? நிச்சயமாக பூங்குழலி, நம்ம பள்ளி நிர்வாகத்தை தொடர்பு கொண்ட போது அவரை வந்து பதில் கூற மறுத்து விட்டார். தற்போது அது குறித்து முழுமையான தகவல் எங்களுக்கு இல்லை, நாங்கள் அதை விசாரித்திருக்கோம், அதற்கு பிறகுதான் என்ன நடவடிக்கை என்ன தகவல் எல்லாம் தெரிய வரும்னு சொல்லுகிறேன். அது மட்டுமின்றி தற்போது காவல்துறையினரும் வந்து பள்ளி வளாகத்து பள்ளி நிர்வாகத்திடம் வந்து தற்போது விசாரணை வந்து துவங்கியுள்ளார். அதனால் வந்து காவல்துறையின் விசாரணைக்கு பிறகுதான் இதோடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்று தெரிய வரும். இருந்த போதும் மாணவியை கண்மூடித்தனமாக அந்த பகுதியில் வந்து பொது வழியில் வந்து மக்கள் மத்தியில் தராமரியாக தாக்கி அந்த மாணவி கீழே விழு அளவுக்கு தாக்கியது சமூக ஆர்வலர்களுடைய கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. அந்த ஆசிரியர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது கோரிக்கையாக எழுந்துள்ளது. பூங்குழலி, நிச்சயமாக ஜெகநாத், ஒரு மாணவியோ அல்லது மாணவனோ தவறை இழைக்கும் பொழுது ஒரு ஆசிரியர் என்பவர் கண்டிக்க வேண்டும், அறிவுரை கூற வேண்டுமே தவிர இப்படி மிருகத்தனமாக பொதுவெளியில் தாக்குவது என்பது ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்காது, மிக மோசமான ஒரு உதாரணமாக அது மாறிவிடும். காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் என்று எதிர்பார்க்கலாம். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெகநாத்.